கேன்சருக்கு மூன்று வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அது ஒன்று சர்ஜரி, இன்னொன்று கதிர்வீச்சு, இன்னொன்று கீமோதெரப்பி. அதில் சர்ஜரின்றது வந்து ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணுற கேன்சருக்கு சர்ஜரி மட்டுமே போதுமானது. உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர்ன்றது வந்து முதல்ல ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி கொடுத்தாலே போதுமானது. கொஞ்சம் அதிகமாக போகிறப்போ மூன்று வகையான ட்ரீட்மெண்ட்டையும் கலந்து கொடுத்தா தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதப்போ வந்து உங்களுக்கு அது க்யூர் ஆகிற சதவீதம் அதிகம், க்யூர் பண்ணுற சதவீதம் அதிகம். அப்போது ஏர்லியராக டிடெக்ட் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்போ ஆல்ரெடி நம்ம குளிக்கிறப்போ இல்லை நமக்கு வந்து பீரியட் ஆகி ஃபிஃப்த்து டேயில் வந்து உங்களோட ப்ரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணுறப்போ ஒரு கட்டி மாதிரியோ ஏதோ ஒன்று கையுக்கு தட்டுப்பட்டால் உடனே உங்கள் மருத்துவரை அணுகி அது வந்து சாதாரண கட்டியாக இல்லை கேன்சர் கட்டியாக என்பதை உறுதிப்படுத்திக்கொள்ளணும். உறுதிப்படுத்திட்டு அதுலேருந்து எஃப்என்ஏசின்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து அந்த கட்டியிலேருந்து நீர் எடுத்து அதை ஸ்மியர் மாதிரி வச்சு அதில் ஏதாவது கேன்சர் செல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம். பார்க்குறப்போ அது வந்து கேன்சருக்கான அறிகுறி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அது எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸ்ப்ரெட் ஆகலை, ஒரு இடத்துல மட்டும்தான், ப்ரெஸ்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலைன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது 5 வருடங்கள் வரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். திருப்பியும் அந்த கட்டி வந்து திருப்பியும் வளருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டாலே போகும். முன்ன இது மாதிரி ஃபுல்லாக மார்பகத்தை ஃபுல்லுமே எடுக்கணுன்ற கான்செப்ட் இப்போ போயிடுச்சு. சின்ன கட்டியாக இருக்கப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கட்டியை மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இது கொடுத்து கிளியரன்ஸ் கொடுத்து அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு நார்மலாக உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ஏர்லியராக டிடெக்ட் பண்ணுறப்போ. அதனால செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தெரியும். இது எதனால வருது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து ஹார்மோன் டிபெண்டன்ட். ஹார்மோன் டிபெண்டன்ட்னா என்னென்னா உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரன், ஈஸ்ட்ரஜன் என்ற 2 ரிசெப்டர்கள் உடலில் சுரக்கிறது, பெண்கள் உடலில் சுரக்கிறது. அதில் வந்து அது அதிகமாகும் பொழுது இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வரும் வாய்ப்பு அதிகம். அது எப்போ அதிகமாகும்னா உங்களோட கொலஸ்ட்ரால் தான் பேஸ். ஒரு ஒரு ஹார்மோனுக்கும் வந்து அந்த வடிவமைப்பு வந்து கொலஸ்ட்ரால் ஒத்துருக்கும். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக அதிகமாக அந்த ஹார்மோன் லெவலும் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் அமைப்பு வந்து உடல் எடையை வந்து 50 கிலோக்கு அளவில் சீராக வைத்திருக்க உடற்பயிற்சி அண்ட் உணவு பழக்கங்களை வாழ்க்கை முறையில் சரியான விகிதத்தில் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து சாதாரண எடை இருக்கிறவங்களுக்கு வந்து அதே அதிகமான ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்காது. பேசிக்காக வந்து இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. ஹார்மோன்கள் சீராக இருக்கணும்னா உங்களுக்கு சமச்சீர் உணவு ரொம்ப அவசியம். எளிய உடற்பயிற்சிகளை டெய்லியும் செய்யணும். சரிவிகித உணவுத்தின் உணவில் அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் கீரை, காய்கறிகள், பழங்கள் அதைகளை நிறைய உட்கொண்டு கார்சினோஜன்ஸ் அப்படின்றதே வந்து உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றாங்க, அதாவது கேன்சர் உண்டாக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக கிடைக்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையில் வந்து உங்களுக்கு வந்து சரிவிகித உணவு இயற்கையாகவே இருக்குது. அந்த மாதிரி பாரம்பரிய உணவு வகைகளையும் சாப்பிட்டுட்டு எளிய உடற்பயிற்சிகளை செய்துட்டு உங்களுடைய எடையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வர்றதை தவிர்க்கலாம். அதே மாரி உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். உங்களுடைய மூதாதையர்கள், அக்கா, தங்கச்சி இல்லை சித்தி, அத்தை, அந்த மாதிரி யாராவது உறவினர்களுக்கு கேன்சர், ப்ரெஸ்ட் கேன்சர் வந்துருந்தால் உங்களுக்கு வர வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களோட ஸ்க்ரீனிங் ஏஜ் வந்து முன்னாடிலாம் 40 இயர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம 20 வயசுலேருந்தே ப்ரெஸ்ட் கேன்சர் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் 20 வயசுலேருந்தே வந்து இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷனை வந்து பண்ணுறது நல்லது. இன்னும் அதிக அக்கறையோடு பண்ணணும். அந்த பரம்பரையாக பாதிக்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்னும் அதிக அக்கறை எடுத்துகிட்டு மந்த்லி மாதம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்படக்கூடிய
அழகு கட்டி அந்த மாதிரி இருந்தால் உடனே மருத்துவரை அணுங்க. அந்த கட்டி சாதாரண கட்டி தானா என்பதை எஃப்என்எஸ் என்ற டெஸ்ட் மூலமும் மேமோகிராம் என்ற டெஸ்ட் மூலமும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு அதற்குரிய சிகிச்சையை உடனடியாக துவங்கி எடுத்துக்கொண்டால் இந்த பிரஸ்ட் கேன்சரை முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம். குணப்படுத்திட்டு உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுது போல் வாழலாம். அதை விட்டுவிட்டு ரொம்ப முற்றிய நிலையில் செல்லும்போது அந்த தெரப்பியோட காஸ்ட்டும் அதிகமாகும், அதோட பயனும் அவ்வளவா முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. ஏர்லியராக டிடெக்ட் பண்ணால் காஸ்ட் வைஸ் ஆல்சோ இது வந்து ரொம்ப குறைந்தபட்ச தொகையில் குணப்படுத்தி விடலாம். இப்போ குறைந்த அளவு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் ஏர்லி டிடெக்ஷன்றது தான் வந்து நம்மளோட கோலாக வச்சுக்கணும். நம்ம இன்னும் ஒரு விஷயம் பிரஸ்ட் கேன்சரை பற்றி சொல்லணும்னா, இது வந்து முதலே சொன்ன மாதிரி ஹார்மோன் டிபெண்டன்ட். இதுக்கு ரிசெப்டார்ஸ் இருக்குது. இந்த கட்டிக்கு வளரும்போது அந்த கட்டியில் வந்து ஈஸ்ட்ரஜன் ரிசெப்டார், ப்ரொஜெஸ்டரோன் ரிசெப்டார் அப்படின்ட்டு ரெண்டு ரிசெப்டார்கள் அந்த கட்டியிலேயே இருக்கும். அந்த கட்டியில் வந்து அந்த ரிசெப்டார் லெவல் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா உங்களோட ப்ரக்னோசிஸ், அதாவது கட்டியை குணப்படுத்தக்கூடிய சதவீதம் அதிகம். அந்த ரிசெப்டார் வந்து உங்களுக்கு இல்லைன்றப்போ அதுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கணும். அந்த மாதிரி இதிலலாம் வந்து எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 6 மாதமாக என்னவோ இருக்கும் அந்த டியூரேஷன், ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக இன்னும் தீவிரமாக கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் வந்து 3 வகையாக இருக்குது, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரோன் அண்ட் ஹெர்டின். இந்த 3 ரிசெப்டாரும் நெகட்டிவாக இருக்கிற கட்டிகளை வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் டிசீஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ரிசெப்டார்ஸ் அதிகமாக இருந்தால் அதுவே ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கும். அவங்களுக்கு வந்து இயல்பாக கொடுக்குற அடிப்படையாக கொடுக்குற இதுவாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே போகிறோம். சர்ஜரி, சர்ஜரின்றது ரேடிக்கல் மாஸ்டெக்டமி, மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டமி. அது வந்து இந்த நிணநீர் கட்டிகளையும் அந்த கட்டி இருக்கிற மார்பகத்தையும் சேர்த்து அகற்றி விடுவது சர்ஜரி. அதற்கு பிறகு கொடுப்பது கீமோதெரப்பி. இது 6 சைக்கிள் கொடுப்போம். இப்போலாம் 8 சைக்கிள் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த ரிசெப்டார் ஸ்டேட்டஸை பொறுத்து நம்ம ஒரு கீமோதெரப்பி ரெஜிமனும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுப்போம். அது சில பேருக்கு வந்து 6 சைக்கிளாக இருக்கும், சில பேருக்கு 8 சைக்கிளாக வரும். மருந்து வகையறாக்கள் அந்த கட்டிகளோட வளரும் தன்மை தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பாங்க. இந்த கீமோதெரப்பி கொடுக்கறதோட அவசியம் என்னென்னா, அது மேலும் உடலில் எந்த பாகமும் பரவாமல் பரவி இருந்தாலும் மைக்ரோ லெவலில் பரவி இருந்தாலும் அதை வந்து அழைத்துடுங்க கீமோதெரப்பி. ரேடியேஷன் தெரப்பின்றது லோக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது எந்த கட்டி இருந்த இடத்துல ஒன்று சர்ஜரியை வச்சு நம்ம அந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்துடும். இருந்தாலும் அதோட வேர் வந்து எங்கேயாவது பரவி இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கிறப்போ அந்த லோக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அந்த சர்ஜரிக்கில் விட்டு போன செல்களெல்லாம் இந்த கதிர்வீச்சு மூலமாக அழிப்போம். அதுக்காக அந்த கதிர்வீச்சு வந்து 25 சிட்டிங் கொடுப்போம். 50 கிரேன் சொல்லுவோம் அதோட டோஸு. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடித்து இந்த கீமோதெரப்பி வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு லோக்கலாக திருப்பியும் அதே இடத்துலேருந்து வேர் விட்டு வளராமல் இருக்கிறதுக்கு கதிர்வீச்சு முறையை பயன்படுத்துகிறோம். அது போஸ்ட் ஆப் இது. அது வந்து 25 சிட்டிங்ஸ் ரேடியேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபுல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட மருத்துவரை அணுகி மறுபடியும் அந்த கட்டி எங்கேயாவது வளருதா, வேறு எங்கேயாவது வளர்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு முறையும் போகிறப்போ செக் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எதுவும் வரலை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பேஷண்ட்டு க்யூர்ட் பை கேன்சர்னு க்யூர்ட் ஃப்ரம் கேன்சர்னு சர்டிஃபைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி க்யூர் ஆனவங்க இப்போது நிறைய பேர் இருக்காங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணவங்கலாம் கூட இன்னமும் நல்லாவே இருக்காங்க. சாதாரண காரணத்தினால இருக்கிறாங்களே தவிர கேன்சர்னால நிறைய பேர் இருக்கிறது கிடையாது. இதுக்கு காரணம் டெக்னிக்கலாக ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது, மக்களோட அவேர்னஸ் விழிப்புணர்வும் அதிகமாகிருக்கு. அது ரெண்டுமே இருந்தால் தான் இதை வந்து குணப்படுத்த முடியும்.